நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து பிறக்கிறதே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம். அப்போ நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் நிற்கும். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம், அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அதனுடைய லக்னம், அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதன் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பிறந்து தொப்புள் கொடி வெட்டி அந்த தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த டைம் எடுத்து வச்சு அந்த டைமில் இந்த குழந்தை எதை அனுபவிக்க பிறந்தது, எந்த மாதிரியான கர்மாக்களை கொண்டுட்டு இந்த குழந்தை வந்திருக்கு, இது இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 9 கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்ன இதில் பிறந்திருப்போம், அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு குழந்தை ஒரு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசையில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறம் சுக்கர திசை, அப்புறம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை, அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அந்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள். அப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நின்று திசை நடத்தும் போது நாம் அதனுடைய குணமாகவும் அதனுடைய செயல்பாடுகளாகவும் நம்ம மாறிடுவோம். அதான் சொல்லுவாங்க அந்த திசையை 9 பிரித்து அதில் சூட்சமம் என்னென்னா புத்தி. அங்கே என்ன புத்தி நடக்குதோ அதே புத்தி தான் இங்கே இருக்கும். அந்த கிரகங்கள் என்ன புத்தி அதில் செயல்படுத்துதோ அந்த புத்தியாக தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு விதியுடைய ரகசியம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. அதாவது கிரகங்கள் மனிதர்களை ஆள்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் கிரகங்களை ஆளவே முடியாது. சரிங்களா? விதி என்ன தீர்மானம் பண்ணிச்சோ அதை வந்து தசாபுத்தி வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ 9 கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அந்த கிரகத்துக்கு உண்டானே முதல்ல உறவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் வந்து வீடு முழுக்க இருந்தாங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கூட்டமாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஜாதகமோ இது ஒரு நம்பிக்கையோ அந்த இதுவோ அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தாத்தா பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், மாமா பார்த்துக்குவார், சித்தப்பா பார்த்துக்குவார், அத்தை பார்த்துக்குவாங்கங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காலப்போக்கில் அதாவது முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, டஜன் கணக்கில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு பேர் இப்போல்லாம் ஒருத்தர், இப்போ நம்மளே ரெண்டு பேர், நமக்கு எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிகிட்டே வர வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா குறுகி 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 இப்போ நமக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே உறவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த உறவுகளை நம்ம மறந்ததுனால தான் இப்போ ஜாதகத்தில் கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு சூரியன் சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, வரையிலேயே ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, எனக்கு எந்த கிரகமும் சரியில்லை, நான் பிறந்ததே வெஸ்டாட் இருக்குன்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவு. அப்போ நம்ம ஒவ்வொரு உறவாக இழந்து இழந்து இன்றைக்கி கிரகங்களை பிடிச்சிட்டு எந்த கிரகத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரியாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அப்போ இந்த தலைமுறை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கும் போது என்னென்னா இன்றைய காலகட்டம் நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனாலும் இந்த உறவுகள்னா என்ன, இந்த உறவுகள் எப்படி கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்படுது, ஏன் நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு,
என்ன மாதிரியான சாபங்கள், என்ன மாதிரியான நம்ம முன்னன் முன்ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சுருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த லைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு முறை ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏன் நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது, ஏன் அந்தந்த காலகட்டம் மட்டும் நமக்கு பாதிக்குது. இப்போ நம்ம பிறந்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் சரியில்லை, சூரியன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா பிறந்தோடனே அப்பா வந்து திட்டமாட்டார், அப்பா வந்து அரவணைக்காமல் போக மாட்டார், அப்பா சொத்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்க மாட்டார். ஆனால் அவர் பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பா மூலியமாக தான் கிடைக்கும். அவர் வளர்ந்து அவருடைய கர்மாவை அந்த திசாபுத்தி வரும்போது அவங்க அப்பாவே எதிரேறுவார். இந்த இவன் வந்து எனக்கு ஆகவே ஆகாது, இவனை முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லை இவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அந்த தகப்பனார் போயிடுவார். அப்போ ஏன் அப்படின்றப்ப நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் பலனாக இப்பிறவியில் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறந்து அந்த கர்மாவோ அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவுகள் மூலியமாக நமக்கு அந்த வலிகளையும் வருத்தங்களையும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லும் விதியின் ரகசியம். அந்த விதியின் ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா, அதுதான் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு அவர் பேர் வச்சுருக்கார் நம்ம சேனலுக்கு. என்ன நிறைய ரகசியங்கள் சொல்றது நிறைய இருக்குமா? கண்டிப்பா. அடுத்தது ராகு, அதாவது உயிர் அணுக்களுக்கு காரகன் கேது. இந்த உயிரை வளர வைக்கிறது ராகு. ராகு தான் பிரம்மாண்டம், வளர்ச்சி. ராகு தான் வளர்ச்சி. ராகுன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா நம்ம தாத்தா. ஜாதகத்தில் தாத்தா, தாத்தா வழியில் வரக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு முப்பாட்டனார் பாட்டனார் தாத்தா இதெல்லாமே ராகு. சரிங்களா, அடுத்தது ராகு அப்படின்னாலே நம்ம இந்த ராகு எதுக்கள் அப்படின்னாலே இந்த சர்ப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த ராகுடைய இப்போ நிறைய பேருக்கு ராகு எது தோஷம், ஸ்காலர்ஷிப் தோஷம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஏன் வருது, என்ன அவங்களுடைய கர்மாவாக இருந்தால் நமக்கு வரும். ராகுனா விதவை, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இழந்தவர்கள் விதவை இல்லையா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்து. ராகுனா மோசடி தானே, இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாமே ராகு தான். ஏமாத்துறது ஏமாத்து ராகுனால ஏமாத்துறது. நம்ம யாரையோ ஒருத்தர் ஏமாத்திட்டு வந்தால் தான் அந்த ராகு தோஷமாக வந்து நம்ம ஜாதகத்தில் உட்காரும், இல்லைனா ராகு எது தோஷங்கிறது வராது. இப்போ ராகு என்பது என்ன பார்த்தீங்கன்னா, தாத்தா அவர் முப்பாடினார் அவர் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பார், அவர் யாரையாவது ஏமாத்திருப்பார், நம்ம ஜாதகத்தை தோஷமாக வந்துடும். ஏன், அதே கர்மா தான் நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம். அந்த ராகு நிற்கிற நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மா தான் நம்ம செஞ்சுருப்போம்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த வம்சத்தில் வந்து அந்த குழந்தை பிறக்கும், இல்லைன்னா ஏன் அந்த குழந்தை அந்த வீட்டில் வந்து பிறக்குது. தாத்தா சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய கர்மாவும் பேரனுக்கு தான். அப்போ தாத்தா சம்பாரித்து வச்ச கர்மாவை அனுபவிக்க இவர் பண்ணிட்டு வந்த கர்மாவும் சேர்ந்துக்கும். இப்போ இவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணியிருப்பார், அப்போ தான் இந்த இடத்துல வந்து சேருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பங்களை பதை பண்ணுவார். ஏன்னா நம்ம வாழ்றதே வந்து பார்த்திங்கன்னா நாகலோகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம பூமி என்பது நாகலோக பூமி, இதில் மனிதர்களாக நம்ம பிறப்பெடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்த காலகட்டங்களில் நிறைய சர்ப்பங்கள் இருந்துச்சு. அந்த சர்ப்பங்களை அடிக்கிறது, அந்த சர்ப்பங்களுக்கு நம்ம துன்புறுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆத்மா கண்டிப்பாக பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நானே பண்ணியிருப்பேன், நீங்களே பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்தது அவங்களுடைய வீட்டில் வாழ்கிறோம் நம்ம. இப்போ அவங்க வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடித்து தான் போடுவோம், அடித்து தான் ஆகணும். அப்போ அது வந்து மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான சாபங்கள், ஒரு ஒருத்தரை ஏமாற்றி அவங்க சொத்தை அபகரிச்சுக்கிறது, அவங்கக்கிட்ட ரொம்ப அந்த கஷ்டப்படுறவங்ககிட்ட அவங்கள கசைக்கு பிழிஞ்சு நம்ம வாங்குறோம். இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவசர தேவைன்னு ஒரு வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க, நீங்கள் 1 லட்சம் வாங்கியிருந்தாங்கன்னா 2 லட்சம் கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்கள போய் அந்த கஷ்டப்படுத்தி 2 லட்சம் வாங்கிட்டோம், ஆனால் வட்டி வாங்கிட்டோமே
சரி ஒரு அசல் தான் கொஞ்சமாக கொடுத்துரு, ஒரு ஒரு மா ஒரு 6 மாதம் வட்டி வேண்டான்னு சொல்லுவோம்னு சொல்ல மாட்டோம். அவங்கள அந்த கஷ்டப்படுத்தி அவங்ககிட்டருந்து அந்த காசு வாங்குறதுக்கு ஏமாற்றி வாங்குறது இதெல்லாம் செய்யும்போது அந்த ராகுவுடைய தோஷமாக அந்த சாபமாக அந்த ஜாதகத்தில் வரும். இப்போ நம்ம ஏமாந்துடுவோம், ஆசை காட்டி மோசம் பண்ணி நம்மளை ஏமாத்திடுவாங்க. ராகு என்பது வெளிநாடு, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் வேலை பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு தாத்தா சொத்து அப்படின்றது அந்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல் இருக்கு, ஆனால் நம்மளால் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி ஜாதகத்தில் அந்த ராகுகே தோஷங்கள் எங்கே இருக்கோ அந்த பாவகம் சார்ந்து நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். இப்போ லக்னத்தில் இருந்தால் லக்னம் ஜாதகம் நல்ல திட்டம் போடுவார், நல்ல பிரம்மாண்டமாக இருப்பார், ஆனால் செயல்படுத்த முடியாது. ரெண்டாம் இடத்துல இருந்தால் பணம், அது இருக்கிற வீட்டை பொறுத்து நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும். தசாபதி நடந்தால் மட்டும்தான், அதையும் நான் சொல்கிறேன். எனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குதுங்க மேடம் எனக்கு பணமெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பணத்தை கொடுக்கவும் செய்வார், புரியுதுங்களா? அப்போ அந்த நிற்கக்கூடிய லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவமோ வருது. ஏன்னா இப்போ நம்ம வந்து கிரக ரீதியாக நம்ம பார்த்தோம், அது எல்லாமே இந்த பாவம் வச்சு சொல்லியாச்சு. இப்போ ராகுக்கு அப்படி இல்லை, அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த நிலையில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 5ஆம் இடத்துல இருந்தால் பூர்வீக தோஷம், கண்டிப்பாக அவங்க தாத்தா யார் ஒருத்தர் சொத்தை ஏமாத்திப்பார். 3ஆம் இடத்துல இருந்தால் கம்யூனிகேஷன், இப்போ இந்த வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஏமாத்துறாங்க. அவங்க நினச்சிட்ருக்காங்க இப்போ கோடிக்கணக்கில் நம்ம ஏமாற்றிட்டோம், நான் அதுக்கான விளைவுகளை அனுபவிப்பார். நம்ம ஏமாற்றிட்டு வந்தோம், நம்ம ஏமாந்துட்டோம், அவ்வளோதான், அவ்வளோதான் விஷயம். நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோமோ அது நம்மளால் போகும், சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கு, அந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது, ஆனால் செஞ்சு மாட்டிக்குவாங்க. நேற்று வரைக்கும் எப்போ உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ எப்படி இதை செஞ்ச, நீ எப்படி இந்த மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலான்னு பண்ண போச்சு, பணம் போச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு மாயை, லாபம் வரும் அது வரும் இது வரும், அந்த பிரம்மாண்டம் அதை சொல்லி 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 ஏமாந்துடும். இப்போ இந்த ராகுடைய தோஷம் இருந்தால் அந்த விதவைகளுடைய சாபம் இருக்கும். இப்போ அவங்களுடைய அவங்க நம்மளுடைய முற்பிறவையில் யாரோ ஒருத்தர் அதனுடைய கர்மாவை சுமந்துட்டு வந்திருப்பாங்க, அதனால ராகுனால நீங்கள் முன்னோர்கள் தான், முன்னோர்கள் வெளியில் வந்த அந்த சாபம் தான், அப்போ அந்த அவங்களுடைய அந்த சாபம். இன்னைக்கு யாரும் அப்படி இல்லை, இப்படி இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. இந்த ராகுனால் செயல்படக்கூடிய நமக்கு இதெல்லாமே நமக்கு பாதிப்பு கொடுக்கும். இந்த ஏமாந்துறது, ஏமா பொருளாதாரம், பணம், மனசு, இந்த மாதிரியான விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்திக்கிறது, வெளிநாடு போய் ஏமாந்துறது, வெளிநாட்டில் பணம் வரும்னு சொல்லி ஏமாறுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு ஒவ்வொரு பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கும். 6லேருந்து 6 பன்னெண்டுலேருந்தால் வெளிநாடு போய் வேலையினால் ஏமாறுவாங்க, 7லேருந்தால் கல்யாண வாழ்க்கையில் ஏமாற்றுவாங்க. இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் அவங்களுடைய ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தையும் பாவகத்தையும் பொறுத்து இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ராகுடைய தோஷ நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணும், சர்வசாந்தி பண்ணும். இப்போ இந்த நாகங்களுக்கு சில வழிபாட்டு முறைகள் நம்ம பண்ணும். திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி, திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு வந்து ராகுடைய தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமி. அடுத்ததில் திருப்பாம்புரம், இது எல்லாமே கும்பகோணம் தான். திருப்பாம்புரத்தில் பாம்புரேஸ்வரம். அடுத்தது திருக்காளஹஸ்தியில், திருக்காளஹஸ்தி எங்கே இருக்கு, ஆந்திர மாநிலத்தில் இருக்கு இல்லையா, சொல்லணும்ல திருப்பதி போனால் காளஹஸ்தி போயிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு காளஹஸ்தி போயிட்டு தான் திருப்பதி போகணும், அதனால் திருக்காளஹஸ்தி. சரி, அவங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாதுங்க. குன்றத்தூரில், சென்னையில் குன்றத்தூரில் நாகேஸ்வரர்
ராகுடைய ஸ்தலம் நீக்கக்கூடிய சாபம் நீக்கக்கூடிய. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுனா காளி, காளி வழிபாடு பண்ணாலும் இந்த ராகுடைய சாபங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி சென்னையில் மயிலாப்பூரில் பத்ரகாளி அம்மன், நிறைய இந்த அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர், இந்த புத்தை இடிக்கிறது, புத்தை இடிச்சிட்டு வீடு கட்டுறது, இதெல்லாம் பண்ணாலும் இந்த ராகு தோஷம் வரும். நிறைய கோயிலில் அம்மன் கோயிலில் புத்து இருக்கும், புத்து இருக்கக்கூடிய இடங்களில் வழிபாடு பண்ணலாம். இன்னொன்று நான் சொல்லுவேன் என்னென்னா, ராகுனா கருப்புழுந்து. யாருக்கெல்லாம் ராகு திசை ராகு புத்தி ராகுனால் எனக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. ராகு காலத்தில் முதல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு ராகு காலத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு போயிட்டு 18 முறை தலையை சுற்றி, அந்த பாம்பு ஒரிஜினல் புத்தாக இருக்கணும், நீங்கள் வேறு டூப்ளிகேட் புத்தாக இருக்கக்கூடாது, ஒரிஜினல் புத்துக்குள்ளே போட்டு வந்துடுங்க. 1000 பேர்த்துக்கு உணவு கொடுத்து அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து சேரும். ஏன்னா உள்ளுக்குள்ளே 1000 ஜீவராசியான கரையாக இருக்கும், அந்த கரையாக நம்மளுடைய உணவை அரிக்க 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 நம்மளுக்கு அந்த ராகுனுடைய தாக்கம் குறையும். பெருசாக என்னால் ராகு இதை பிரீத்தி பண்ண முடியல, என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியல, ஒன்றும் வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து தலை சுற்றி போட்டுவாங்க. 18 நாள் போடுங்க, 18 வாரம் போடுங்க, முடிஞ்சால் 18 வருஷம் போடுங்க. உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் போட போகிறீங்க. அந்த ராகு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து. அதுவும் சொல்லிட்டேன், அம்மா சொன்னாங்க நான் போட்டேன் இதெல்லாம் கேட்கல, கேட்காது, கேட்கும். எப்படி கேட்கும்னா, நமக்கு வரக்கூடிய தாக்கங்கள் குறையும். பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்காட்டி போகுது, வர்ற கஷ்டத்தை குறைச்சாலே போதும் இல்லையா. அப்போ இந்த ராகு வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, அந்த முதல்ல ராகு பயங்கரமாக கொடுத்துரும், கோவில டோட்டலாக கொண்டு போயிடும் ராகு திசை மட்டும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 9 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுத்தும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ராகு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அது எல்லாமே அந்த ராகுடைய அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகங்கள், சரிங்களா. எல்லா கிரகமுமே நமக்கு ஜாதகத்தில் மைனஸ் ப்ளஸ் 2 தான் இருக்கும், 50% மைனஸ், 50% ப்ளஸ். கர்மாங்கிறது 50% வேலை செய்யும், கர்மா நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் 50% யோகமாக வேலை செய்யும். இவ்வளோதான் விஷயம். நம்ம வந்து ஐயோ என் ஜாதகத்தில் இந்த கிரகம் கெட்டு போச்சு, எனக்கு எப்பவுமே இதாக தான் இருக்குமா, பாதிக்கப்பட்டு தான் இருக்குமா, நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு இப்படியே தான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. 50% உங்களுக்கு மைனஸ்னால் 50% ப்ளஸ். இப்போ அந்த 50% நம்ம நிவர்த்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 50%டான ப்ளஸ் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா. 18 வருஷம்னா 18 வருஷம் கஷ்டப்படுத்துமா இல்லை, அதுவும் 9 புத்தி வரும், அந்த ராகு திசை ராகு புத்தி. அந்த ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஏதாவது பகையாக இருந்தால் தான் பாதிப்பு கொடுக்கும், இல்லைன்னா அந்த ராகு நமக்கு யோகத்தை கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது கேது.